கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வருஷத்திலே 3 மாதங்களை நிறைவு செய்து 4வது மாதத்தினுடைய துவக்க நாள் ஆராதனைக்கென்று உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்று உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நேசு பிதாவே, தெய்வமே, இந்த புதிய மாதத்தினுடைய துவக்க நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 3 மாதங்களாக நீர் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக எங்களை நீர் வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் பரிசுத்த ஆவியானவரே, நீரே முன்னின்று பொறுப்படுத்தி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஆராதனையை ஆசீர்வதிக்க கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்று நாள் ஆராதனைக்கென்று துவக்க பாடலாக அருள்பணி பாடல் புத்தகத்தில் உள்ள 10வது பாடல் என்னாலுமே துதிப்பா என்ற இந்த பாடலிலே முதல் 2 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். என்னாலுமே துதிப்பா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே 24-25 வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கணமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மிக கடினமான நாட்கள். நம்முடைய விசுவாசத்திலிருந்து ஒருவேளை நாம் விலகி விழுந்து விடுவோமோ என்ற ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகள், நாம் விழுந்து விடாதபடிக்கு வழுவாதபடிக்கு நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். Now to him who is able to keep you from stumbling and to present you blameless before the presence of his glory with great joy. To the only God our Savior, through Jesus Christ our Lord,
be glory, majesty, dominion and authority before all time, now and forever. Whatever times we are living in, for all time, God is to be given all the glory. He is in control and all authority is under Him. Every moment of the smallest atom in this world is in His control. உலகத்திலே நடைபெறுகிற அனைத்து காரியங்களும் ஒரு சிறு அணுவனுடைய காரியங்களையும் ஆண்டவர் அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அந்த கேள்விக்கு அநேக நேரத்திலே நமக்கு பதில்கள் கிடைப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்மை மாசற்றவராய் அவருடைய தேவனுடைய மகிமையான சன்னிதானத்தில் நம்மை தேவனுடைய சமூகத்திலே நம்மை நிறுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திருச்சபையாருடைய வாழ்க்கையிலே, சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியோர் எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆழ்ந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் ஒருபோதும் விழாதபடி நம்மை காத்து வழி நடத்தி மாசற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நம்மை நிறுத்த அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். இஃப் யூ ஆஸ்க் திஸ் க்வெஸ்டின், வாட் இஸ் காட் டூயிங் இன் ஆல் தீஸ் சிச்சுவேஷன்ஸ், தர்ஸ் ஓன்லி ஒன் ஆன்சர். த ஆன்சர் இஸ் திஸ், தட் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் டு பி பிளேம்லெஸ் ஸோ தட் வி வில் நாட் ஸ்டம்பிள் ஆர் ஃபால், பட் வி வில் பி பியூர் பிஃபோர் ஹிம் வென் வி ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம். And so this is the assurance of God for us this morning as we step into this new month. May God give us His grace and His blessing. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இது இந்த புதிய மாதத்திலே நாங்கள் அநேக வித கவலைகளோடு அதே நேரத்தில் எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் கடந்து வருகிறோம். சுவாமி, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாய் நீர் எந்த சித்தத்தோடு கூட, எந்த நோக்கத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய சபை மக்களை, குடும்பங்களை கர்த்த நீர் காத்து வழி நடத்தும்படியாய் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றொன்றாகத்தன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவின் ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.